வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் குட்டிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வடகறி செய்யறதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க, பூண்டை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. அதில் கொஞ்சம் ஒரு நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுடுங்க. நல்லா பச்சை மிளகா ஒன்று போட்டுடுங்க. போட்டுட்டு லேசாக பிசைஞ்சி விட்டுடுங்க. பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு, அதை வறக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. வறுத்து ஒரு பேனில் இல்லைன்னா தட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா வதங்கணும். நீ அந்த வடலை பருப்பில் நம்ம செய்கிறோம்ல கடாயில் போட்டு, இப்போது அதை வந்து நல்லா வறக்கணும். பகோடா மாதிரி நல்லா வறக்கணும் அதை. அப்போ தான் வடைக்கறியில் போட்டால் நல்லா ஊறும். இப்போ நம்ம அதெல்லாம் தட்டில் மாற்றியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வேறு ஒரு கடாயில் கொஞ்சம் நாங்கள் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு கொஞ்சோண்டு போட்டுருக்கோங்க. அப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா அது இதுவாகட்டும், பொரியணும் அந்த எண்ணெயில். அந்த எண்ணெயில் நல்லா அது பொரியணும், அந்த கடுகும் அந்த இதுவும் சோம்பும். இப்போ இதில் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, இஞ்சி வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து அதில் போட்டுக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையும் போட்டுடுங்க. அப்புறம் பிரியாணி எல்லாம் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், நல்லா நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து அடுத்தது நாம் என்ன ஆட் பண்ணோம்னா தக்காளி. தக்காளி தான் முக்கியம் இதுக்கு. அடுத்தது கொத்தமல்லி. எல்லாத்தையும் நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். முக்கியமாக அந்த தக்காளியும் வெங்காயமும் தான் நல்லா வதங்கணும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் வதக்கணும் அதை, அந்த உப்புல எல்லாம் நல்லா வதக்கணும். அடுத்தது மஞ்சத்தூளும் தேவையான அளவு, நாங்கள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம். அது நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்ட பேரு அந்த வடைக்கறி நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல எண்ணெயில் போட்டு, அதை வந்து இதில் போட்டுடணும். இதில் போட்டுட்டு லேசாக கலரி விட்டுருங்க. லேசாக கலரி விட்டுட்டு இதில் வந்து நாங்கள் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம வடக்க அதில் வந்து நம்ம அந்த பொரிச்ச எதுவும் போட்டதுனால நம்ம தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும். ஏன்னா அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும். நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நான் இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஏற்கனவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களோட. நன்றி.